டாபிக் பார்க்க போறோம்னா focal length of lenses in contact. So contact ல இருக்கக்கூடிய ரெண்டு லென்ஸினுடைய focal length வந்து பார்க்க போறோம். ஓகேவா? So அது வந்து எப்படி நம்ம equation வந்து அரைவ் பண்றோம். From lens equation இருந்தா வந்து நம்ம அரைவ் பண்ண போறோம். So அது வந்து இது வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்டினுடைய ஷார்ப்னஸ்க்காக, சரியா? ஸோ இப்போ நம்ம அதாவது வீடியோ குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த குவாலிட்டி லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ ஹையஸ்ட் அதாவது ஃபைனஸ்ட் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் யூஸ் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து மேத்தமெட்டிக்கலாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்ட். ஸோ அப்போ ரெண்டு லென்ஸ் வந்து கான்டாக்டில் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தின் லென்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ தின் லென்ஸ், ஸோ இது ஒரு லென்ஸ், இது வந்து ஒரு லென்ஸ், சரியா? ஸோ இது வந்து ஒரு லென்ஸ். ஸோ இந்த இமேஜினரி லைன் வந்து என்னது? பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ இந்த இமேஜினரி லைன் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ இந்த ஓங்குற பாயிண்டில் நான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டினுடைய இமேஜ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா பை ஃபஸ்ட் லென்ஸ், சரியா? ஸோ ஃபஸ்ட் லென்ஸில் வந்து பட்டு, சரியா? ஸோ இது லென்ஸ் ஒன், இது லென்ஸ் டூ. ஃபஸ்ட் லென்ஸில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இப்படி வந்து ரீஃப்ராக்ட் ஆகும். ஸோ இந்த இமேஜ் வந்து என்ன அப்படின்னா ஐ டேஷ், சரியா? புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல பட்டு ஆக்சுவலாக வந்து ஐ டேஷ்னு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரிஜினல் இமேஜ் கிடையாது, சரியா? ஸோ இந்த இடத்துல பட்டு இது வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கல ஃபர்ஸ்ட் லென்ஸில். ஸோ செகண்ட், எப்போ நமக்கு ஒரிஜினல் இமேஜ் கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் லென்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரே வந்து செகண்ட் லென்ஸ் வந்து எதுவாக எடுத்துக்கோ அப்படின்னா ஆப்ஜெக்டாக எடுத்துக்கோ. ஸோ ஆப்ஜெக்டாக எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணணும், சரியா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரிஜினல் இமேஜ். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் இமேஜ் புரிஞ்சுதா? ஸோ லென்ஸ் ஒன், லென்ஸ் டூ வந்து எதை ஆப்ஜெக்டாக எடுத்துச்சு, எதை வந்து இமேஜாக கிடச்சிச்சுன்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து காமன் பாயிண்ட் பி அப்படின்னா, ஸோ இது வந்து என்னது? யூ, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு, செகண்ட் லென்ஸுக்கு வந்து இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு இமேஜ் வந்து எது? இதுதான், சரியா? ஸோ அதை வந்து என்ன சொல்கிறேன்? பி டேஷ்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு, செகண்ட் லென்ஸுக்கு வந்து இமேஜ் வந்து எது? இந்த பி டேஷ். ஸோ சாரி, ஆப்ஜெக்ட் வந்து இந்த பி டேஷ், அப்போ இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கும் பி. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதுதான், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ்லேயும் செகண்ட் லென்ஸ்லேயும் எப்படி ரீஃப்ராக்ஷன் வந்து நடக்குது, எந்த இடத்துல ஒரிஜினல் இமேஜ் கிடைக்குது, எந்த அதாவது லென்ஸ் வந்து எதை ஆப்ஜெக்டாக எடுத்துக்குது, எது இமேஜாக எடுத்துக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன் ஜென்ரலாக வந்து லென்ஸ் ஈக்குவேஷன் வந்து என்ன? ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸில் வந்து எது வந்து இமேஜாக கிடைச்சிருக்கு? ஒன் பை வி டேஷ் மைனஸ் ஆப்ஜெக்ட் வந்து என்னது? ஒன் பை யூ தான். ஸோ இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த் வந்து என்னது? ஒன் பை எஃப் ஒன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ்னால. ஓகே, ஸோ இது செகண்ட் லென்ஸில் செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இமேஜ் வந்து என்னது? இந்த பி. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து என்னது? இந்த பி டேஷ் தான் வந்து இது ஆப்ஜெக்டாக எடுத்துக்கோ. ஸோ அப்போ ஒன் பை வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் டூ. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் டூ. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன் அண்ட் டூவை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒன் அண்ட் டூவை ஆட் பண்ணுறேன். ஒன் என்னது? ஒன் பை வி டேஷ் மைனஸ் ஒன் பை யூ, ஸோ ப்ளஸ் ஒன் பை வி. ஸோ ப்ளஸ்ஸுக்கும் மைனஸ்ஸும் மைனஸ். ஒன் பை வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை எஃப் டூ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். ஸோ மைனஸில் இருக்கனால எப்படி எழுதலாம்? ஒன் பை பி மைனஸ் ஒன் பை யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை எஃப் டூ. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ இந்த ரெண்டு லென்ஸையும் நம்ம சிங்கிள் லென்ஸாக வந்து கன்சிடர் பண்ணும்போது ஜென்ரலான டேர்ம் வந்து, அதாவது சிங்கிள் லென்ஸுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு தின் லென்ஸும் வந்து ஸ்மாலாக இருக்கனால நம்ம ஒரு சிங்கிள் லென்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் லென்ஸாக கன்சிடர் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபோர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? ஒன் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை எஃப் டூ, சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் ஆஃப் லென்சஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா இமேஜினுடைய ஃபைனஸ்ட் குவாலிட்டியை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ எப்படி வந்து அட்டைன் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டினுடைய இமேஜ் வந்து செகண்ட் லென்ஸுக்கு வந்து
என்னவா இருக்கும், ஆப்ஜெக்டா இருக்கும். இதே வந்து தேர்ட் லென்ஸுக்கு வந்து செகண்ட் லென்ஸினுடைய இமேஜ் வந்து தேர்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஹை குவாலிட்டி, அதாவது நல்ல ஒரு இமேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ கேமராவில் யூஸ் பண்ற லென்சஸ் எல்லாம் இந்த மாதிரி கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய லென்சஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும் பவர் வந்து என்னது, 1/F. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், பி இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்னது, P1 + P2. ஸோ இந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுல வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷனை வந்து எழுதலாம். ஸோ மேக்னிஃபிகேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா M1 × M2 × M2 × M1 + M2 + M3 இப்படி வந்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து டோட்டல் மேக்னிஃபிகேஷன், இது வந்து இண்டிவிஜுவல் லென்ஸு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இதுதான் வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்ட். ஸோ கான்டாக்டில் வந்து ரெண்டு லென்ஸை எடுத்து அதுக்கு வந்து ஃபோக்கல் லென்த், பவர், நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஆஃப் இமேஜ் வந்து அப்டேன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தணும். ஓகேவா? தேங்க்யூ.